கொடைக்கானலில் 27 வயதான இளைஞருக்கு ஊர் முதலாளி பட்டம் சூட்டி மகுடம் அணிவித்து கிராம மக்கள் மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறை கிராமத்தில் 5000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில் முதன் முதலாக குடியேறிய மண்ணாடியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பூர்வ குடிகளாகவும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்தில் வேல மண்ணாடி வட்டமும் ஊர் முதலாளி வட்டமும் மண்ணடியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக சூட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பூம்பாறை கிராமத்தில் சந்திரசேகர் என்பவர் வேல மண்ணாடி வட்டம் ஊர் முதலாளி வட்டத்துடன் வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர் இறந்ததன் காரணமாக இவரது மகனான 27 வயதான இளைஞர் செல்வேந்திரன் என்பவருக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் ஒன்றாக சேர்ந்து வேல மண்ணாடி வட்டமும் ஊர் முதலாளி வட்டமும் சூட்டினர். இந்த விழாவில் பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க இவருக்கு பட்டு சட்டை மற்றும் பட்டு வேஷ்டி அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வந்த பொதுமக்கள் அவரை ஊரின் மையப்பகுதியில் உள்ள மந்தையில் வைத்து மகுடம் சூட்டினர். இன்று முதல் அவர் இறக்கும் வரை இந்த கிராமத்தில் நடைபெறும் அனைத்து சமுதாய சுபகாரியங்களுக்கும் ஊர் பொது நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னின்று நடத்துவார் என்றும் கிராமத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இவரது ஆலோசனை பெற்ற பிறகே நடைபெறும் எனவும் இந்த கிராம மக்கள் தெரிவித்தனர். அனைத்து சமுதாயமே ஒன்று கூடி இந்த பட்டம் சூட்டுவிழா நடைபெற்றிருக்கு. இந்த பட்டம் சூட்டுவிழா எதுக்கு நான் வந்து செல்வேந்திரன் அவர்கள் வேளாண் மண்ணாடின்னு பட்டம் சூட்டியிருக்கோம்னா அவர் வந்து ஊருக்கு வந்து இந்த பூம்பாறை பொதுமக்களுக்கு வந்து அவர் தான் தலைமை. அவர் வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களும் கலந்து கொண்டு அவர் சிறப்பு செய்வார். அதோடு வந்து ஊர் பொதுமக்கள் கூடி ஏதாவது ஒரு செய்யணுன்னா கூட அவர்கிட்ட கேட்டுத்தான் நாங்கள் செயல்படுவோம். விழாவில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பல்வேறு மலை கிராமங்களிலிருந்து அனைத்து பட்டக்காரர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பட்டம் சூட்டப்பட்ட இளைஞருக்கு மாலைகள் சால்வைகள் அணிவித்தும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.